back from the dead. Hi நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவோட சந்திக்கிற வரை மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நில அளவை சம்பந்தமான ஒரு வீடியோவை நான் பதிவிட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி நில அளவை நுட்ப முறைகளில் தலைப்பீடு நில அளவை சம்பந்தமான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவோட பதிவிடப் போகிறேன். தலைப்பீட அளவை முறை. தலைமேசியை பயன்படுத்தி சிறிய காணிகளின் படம் ஒன்றை வந்து அளவு திட்டத்தின்படி வரைந்து பரப்பை காணக்கூடிய ஒரு முறைதான் இது. இதன் மூலமாக காணி ஒன்றின் படம் ஒன்றை வந்து, அதாவது மெப்பை வந்து இலகுவாக அளவு திட்டத்தின்படி வரைந்து கொள்ளலாம். தலைமேசைக்கு தேவையான உபகரணங்களை பற்றி பார்ப்போம். தலைமேசை பிரதானமாக இரண்டு பகுதிகளை கொண்டது. அதில் முக்காலி மீது ஏற்றப்பட்ட பலகை. இதனுடைய இயல்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ, இவை வந்து சுற்றக்கூடிய ஒரு இயல்பை கொண்டு காணப்படுகின்றது. இவ்வு வரைப்பலகையில் வந்து நாம் வரைதல் தாளை வந்து நாம் பொருத்தி கொள்ளுதல் வேண்டும். இவ்வரைப்பலகை ஆனது நன்கு பதப்படுத்திய அரிமரத்தினால் ஆக்கப்பட்டதாகும். முக்காலியினுடைய பாதங்களை செப்பம் செய்வதன் மூலம் மட்டம் காணலாம். அடுத்த உபகரணம் அலிடேட். வாசிப்பை பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இதனூடாக பார்த்துதான் வாசிப்பை பெறப்படுகின்றது. குறிப்பிட்ட ஒரு இடத்தின் புள்ளி குறிக்கப்படும் கோடு வரைய இதை பயன்படுத்தப்படுகின்றது. தலப்பார்வை வரை தொலைக்காட்டி பார்வை வரை என்று இரண்டு வகை உள்ளடங்குகின்றது. அடுத்த உபகரணம் தான் கவர்த்த தூக்கு குண்டு பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வுபகரணத்தின் மூலம் நிலத்தின் நடுப்புள்ளியை வரைதல் தாள் குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த உபகரணம் அரிய திசை காட்டி. இது வரைதல் தாளில் திசையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. உபகரணம் நீர்மட்டம். தலைமேசையை மட்டப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். தலைமேசையின் முக்காலிகளை அசைப்பதன் மூலம் மட்டம் சரி செய்து கொள்ளலாம். இது தவிர தேவையான உபகரணங்களில் பென்சில், ரூலர், டிராயிங் பின், மரச்சுத்தியல், வரிசைப்பாட்டுக்கோள், குத்தூசிகள், அதை போன்று பெக் தேவைப்படுகின்றது. மேலும் மீட்டர் முறை சங்கிலி, மெட்ரிக் செயின். மேலும் பயன்படுத்தப்படுகின்றது நீர்புகா மறை போன்று. அதாவது களத்தில் மழை காரணமாக வரைதல் கடந்தாசி நனைவதை தவிர்ப்பதற்காக இவை பயன்படுத்தப்படுகின்றது. தலைமேசை அளவை முறையை வந்து மூன்று விதத்தில் பாகுபடுத்திருக்கிறார்கள். அதில் நகர்த்தும் அளவை முறை, ஆரை அளவை முறை, முக்கோணமாக்கல் முறை என்று மூன்று முறை உள்ளடங்குகின்றது. இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆரைய அளவை முறையை பற்றி பார்ப்போம். காணியின் எல்லைகள் தெளிவாக தென்படும் திறந்த வெளியான ஓர் இடத்துக்கு பொருத்தமானது. காணியின் நடுப்பகுதியில் ஒரு புள்ளியை தெரிவு செய்து அடையாளமிட்டுக் கொள்ள வேண்டும். அவ்விடத்தில் நாங்கள் வந்து டேபிளை வைத்து மேசையை மட்டமாக்கிக் கொள்வது, அதாவது நீர்மட்டம் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலாம், மட்டமாக்கி கொள்ளலாம். தலைப்பீடத்தின் வரைதல் பலகையில் கடதாசியை வைத்து வரைதல் ஊசி மூலமாக இணைத்தல் வேண்டும். பிறகு திசைக்காட்டி மூலமாக நாம் வடக்கு திசையை குறித்து கொள்ள வேண்டும். கடதாசியின் மையப்புள்ளி ஓ ஆனது நிலத்தில் உள்ள புள்ளியுடன் ஒரு நிலைக்குத்து கோட்டில் அமையுமாறு கவர்த்து தூக்கு குண்டு துணையுடன் அடையாளமிடுதல் வேண்டும். காணியின் எல்லை வழியே வரிசைப்பாட்டுக்கோள்களை தாக்கிக்க வேண்டும். பின்னர் எலிடேட்டை நடுப்புள்ளியில் வைத்து ரேஞ்சு போல், அதாவது வரிசைப்பாட்டு கோளை நோக்கி வந்து ஒரு பார்த்து ஒரு கோடு கீற வேண்டும். ஒவ்வொரு மூளைக்கும் எலிடேட் மூலம் கோடு கீற வேண்டும். பின்னர் நடுப்புள்ளியிலிருந்து வரிசைப்பாட்டுக்குரிய அந்த தூரத்தை அளந்து பொருத்தமான ஒரு அளவு திட்டத்தின்படி நாங்கள் அவற்றை வரைய வேண்டும். வாசிப்புகளை பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பின்வருமாறு நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும். தலைப்பீடம் மட்டமாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்கிறது. பிறகு குமிழி மையத்தில் அமைந்திருக்கிறது.
இரண்டு புள்ளிகளும் ஒரே நிலைக்குத்து கோட்டில் இருக்கின்றதா என்பதை பார்க்கிறது. வரைந்த படத்தின் துணையுடன் அளந்த நிலத்தின் பரப்பளவை கணிக்கிறது. இவ்வாறான முறையில தான் வாசிப்புகளை பெறக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் பின்வருமாறு நிபந்தனைகளை நாங்கள் கை கொள்றது. இரண்டாவது முறை நகர்த்தும் அளவை முறை. இதில் வந்து தலைமையை நாங்க பொருத்தி வரைதல் பலகையில கடதாசியை இணைத்தல் வேண்டும். காணியை சுற்றி வர ABCDE என்ற வரிசைப்பாட்டு கோடுகளை நாங்கள் தண்டுதல் வேண்டும். புள்ளி ஏயில் வந்து குண்டூசியை குத்தி எலிடேட் மூலமாக ஏபி கோட்டை வரைதல் வேண்டும். பின்னர் இ புள்ளியை நோக்கியவாறு ஏஇ கோட்டை வரைதல் வேண்டும். ஏபி ஏஇ தூரத்தை அளந்து அளவீட்டை படி நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். பிக்கு மேசை மட்டம் செய்து கொள்ள வேண்டும். பியிலிருந்து சியை நோக்கி கோடு வரைந்து அளவு திட்டத்தின்படி குறித்து கொள்ள வேண்டும். சிடிடிஇ கோடுகளும் வரைந்து வரைபடம் பூர்த்தியாக்கப்படுதல் வேண்டும். பின்னர் படத்தின் பரப்பளவை கொண்டு காணியினுடைய பரப்பளவை காணலாம். அடுத்த முறைதான் முக்கோணமாக்கல் முறை. இங்கு XY என இரண்டு புள்ளிகளை நாங்கள் தெரிந்து குறித்து கொள்ள வேண்டும். பிறகு எக்ஸ் புள்ளி மீது தலைமேசியை நிறுத்தி அவற்றை சமப்படுத்த வேண்டும். பிறகு கடதாசி மீது உள்ள அந்த புள்ளியை எக்ஸ் மீது அந்த குண்டூசியை நாங்கள் குத்திக் கொள்ள வேண்டும். எக்ஸிலிருந்து கவர்த்து தூக்கு குண்டு மூலமாக நிலத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளியை நாங்கள் அடையாளமிட்டுக் கொள்ள வேண்டும். ABCDEF என்று அவற்றை அடையாளப்படுத்தி அதை காணியை சுற்றி வர வரிசைப்பாட்டு கோள்களை நட வேண்டும். எக்ஸிலிருந்து எலிடேட் மூலம் வை புள்ளியை குறித்து கொண்டு எக்ஸ்ஒய்யை இணைக்கிறது. அது அடிக்கோடு என்று சொல்வோம். பிறகு எக்ஸ்ஒய் தூரங்களை அளவீடைப்படி அடையாளமிடுகிறது. பிறகு வந்து மேசையை வை புள்ளியில் வைத்து மட்டப்படுத்திய பின் ஒய்யிலிருந்து ஒவ்வொரு கம்பங்களையும் எலிடேட் மூலம் நோக்கி அவற்றை என்ன செய்ததுன்னா கோடு வரைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் XY புள்ளிகளை தெரிவு செய்யும் போது நன்கு இடைவெட்டு கோணம் ஒன்றை நாங்கள் கிடைக்குமாறு அந்த புள்ளிகளை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். முதல் 30 தொடக்கம் 150 பாகை வரை. இறுதியாக படத்தினுடைய அந்த பரப்பளவை காண வேண்டும். வீடியோ பயனுள்ளதாக இருக்கின்றதோ அவர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி.